என் பேர் ரகு. நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஃபைனல் இயர் பிகாம் படிக்கிறேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அழகாக இருக்கிற பொண்ணுங்கக்கிட்ட ஆரம்பித்து சுமாராக இருக்கிற பொண்ணுங்க வர பழகிட்டாங்க. ஒருத்தையும் என்னை லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதையும் மீறி நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அல்லது அண்ணன் தம்பின்னு கழட்டி விட்டுறாங்க. நான் எந்த பொண்ணை பார்த்தாலும் பார்த்த உடனே லவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பழக ஆரம்பிப்பேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் குண்டா ரெண்டு புள்ள பெத்த மாதிரி இருக்கிறதுனால எவ்வளோ என்னை லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னங்க இது நியாயம்? சினிமா ஹீரோ மாதிரி அழகாக இருந்தால் தான் லவ் பண்ணுவாங்கன்னா என்ன மாதிரி பசங்க என்னதாங்க பண்ணுறது? இதனால் என்னவோ தெரியல, எனக்குள்ள ஒரு லட்சியம், இந்த ஃபைனல் இயர் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு. இதுவும் போகதான் அதுவும் போகதான் ரெண்டுலயுமே கேன்சர் வரும் சொன்னா கேக்குறீங்களா? நான்
அப்படி உனக்காக சேவை செஞ்சிட்டு இருக்கேனே என் புருஷன் குடியும் கொடுத்தனமா இருக்காரு அவரை திருத்த மாட்டியா டேய் ஒருத்தி கூட நம்மள திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிற கண்ட மேல கண்ண மேய விட்டா எவா பாப்பா பார்வையாலே பொறுக்குறேன்னு கிண்டல் பண்ணுவாளு அப்ப நான் என்னதான் செய்ய மாப்பிள்ள ஒண்ணும் பண்ண வேண்டாம் மாப்பிள்ள உனக்கு வர பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கல டேய் மனசுல வரைஞ்ச வச்சிருக்கண்டா அது மாதிரி வரவள ஃபாலோ பண்ணு உன் காதல் சக்சஸ் ஆகும் என் கற்பனையே கேட்கவே இல்ல அத வேற கேட்கணுமா சொல்லு அவ ட்ரெஸ்ல மாடர்னா இருக்கணும் மனசுல கலாச்சாரம் இருக்கணும் அவ முகத்துல குடும்ப பாங்கு இருக்கணும் அவ உடல்ல செக்ஸி இருக்கணும் மொத்தத்துல அவ நடந்து வந்தா இந்த ஊரே பார்க்கணும் அப்ப உனக்காக கல்யாணம் முடிக்க போறது இல்ல ஊருக்காக தான் ஐயோ என் கற்பனை தேவதை போறடா நல்லா பாடுறா கற்பனை தேவதையா இல்ல விற்பனை தேவதையான்னு அவ ஸ்ட்ரக்சர் நல்லா பாருடா நீ கற்பனையில வந்த மாதிரி எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இவ்வளவு மட்டும் நான் காதலிச்சனா நான் மச்சான் போயிட்டாடா மாப்ள உன் கற்பனை படிப்போட ரொம்ப கேவலமா இருக்கு டேய் நமக்கு ஏத்த ஜோடி இவதா எப்படியாவது இவ்வளவு லவ் பண்ண வச்சிருவோம் நான் ஸ்டூடண்ட் நம்மள இல்லையா Hi uncle. Hi uncle. Uncle. Hi. Hi. போதுண்டா சாமி உங்க கூட படிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. ச்சே. மச்சான் 1 ஆம் கிளாஸ்ல இருந்து 8 ஆம் கிளாஸ் வரைக்கும் எந்த குழந்தைகளையும் பெயில் ஆக்க கூடாதுன்னு கவர்மெண்டே சொல்லி இருக்குது. ஆனா அதுல கூட உன்னை பெயில் ஆக்கிருக்காங்கன்னா நீ எவ்வளவு சூப்பரா படிச்சிருப்ப. டேய் இவனுக்குலாம் ஃபிகர் செட் ஆயிடுச்சுடா எனக்கு தான் லவ் செட் ஆயிடுச்சு செட் ஆயிடுச்சா என்ன கத்துல அவ இன்னொருத்தன லவ் பண்ணிட்டு இருந்தா நான் கிராஸ் பண்ணி இப்ப செல்ல என்கிட்ட பேசிட்டு இருக்கா பில்லு நீ தானே கட்டுற நான் தான் கட்டுறேன் பில்லு வச்சுக்கிட்ட அலையிற செல் கிடைக்கலையே நீ ஏன் ட்ரை பண்ணு மாப்பிள கண்டிப்பா கிடைக்கும் இவ மட்டும் நம்ப ஆளா இருந்தா இவனுக்கு இப்படியா நோ டேய் ஹலோ அப்புறம் பார்த்து மெதுவா இது கனவா இல்ல நிஜமா சும்மாவே நான் சொல்லு பாத்தி இன்னைக்கு நைட் இவன் தூங்கவே மாட்டான் என்னடி தூக்கம் சாப்பாடு போடிடி நாயே கை கழுவிட்டு வாங்க என்ன என்னடி சொன்ன
சாப்பிட்டியா? எனக்கு வேண்டாம். தினமும் அலப்பாஞ்சது. அந்த நேரத்துல தான் நான் திவ்யா கூட பழக ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கும் அவளுக்கும் உள்ள பழக்கம் நெருக்கமாச்சு. அந்த நேரத்துல தான் என் வாழ்க்கை முறையை மாத்த ஆரம்பிச்சேன். அவள் எப்படியும் அடைஞ்சே தீரணும். அவ முன்னாடி நான் வசதியானவனா வாழணும். எக்கனாமிக்கலா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நான் திருட ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல அவளும் என் கூட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சா. காலேஜ்கா? நீங்களும் காலேஜ்கா? ஆமா. நான் ஓட்டலாமா? ஓகே. Thank you. Come on, உட்காருங்க. நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருந்தேன். அதான் பரவாயில்லையே. எவ்வளவு சம்பளம்? 2000.
good. Keep it. உனக்கு ஏதாவது வேணுமா? வேண்டா. எனக்கு ஒண்ணு வேணாம். உனக்கு ஏதாவது வேணுனா என்கிட்ட கேளு. பணத்துக்காக படிப்பை மிஸ் பண்ணிடாத. நம்ம மேல இவ்ளோ அக்கறை பாசம் இவளுக்கு இருக்கு. அப்ப நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ எப்படியோ. நம்ம நினைச்சது நடந்தா சரி. ஆனாலும் எனக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கு. ஆனா மலை மலைன்னு சொன்ன உடனே ரொம்ப குளிரா இருக்கு. ரொம்ப உயரமான மலை, குளிரான மலை. இப்ப போட்டீங்களே ஊசி, அது என்ன ஊசி? பெண்டத்தால். பெண்டத்தால், பெண்டத்தால். அந்த மலை பூரா பெண்டத்தால் தான். பெண்டத்தால் வா. நீ சுத்தமா தானே இருக்க? இல்ல இல்ல, சுத்தமா இல்ல, சுத்தமா இல்ல. ஆச்சரியமா இருக்க. இந்த மூஞ்சி, இந்த மூஞ்சிய பாருங்க, இந்த மூஞ்சிய பாருங்க. எங்க அப்பம் கொடுத்துட்டு போன மூஞ்சி. இது எங்க அப்பம் கொடுத்த மூஞ்சி. இது அசிங்கமா இருக்கு. இது எங்க அப்பம் கொடுத்த உடம்பு. அசிங்கமா இருக்கு. அசிங்கம், அசிங்கம், அசிங்கம். குணா ஸ்டைல்ல நானும் முட்டி மோதல. இது நான் தேவி கிட்ட சொன்னேன். ஆனா அவளோ உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன ரகு பாத்தியா? நீ கூட என்ன பாத்து சிரிக்கிற? உன்னை பார்த்தாலே எனக்கு நிஜமா சிரிப்பு தான் வருது தெரியுமா? என்ன சொல்றது? ஐயோ ரகு, இங்க பாரு ரகு. அழகுங்கிறது உடம்புலயும் முகத்திலயும் இல்ல, மனசுலதான் இருக்குன்னு பெருசுங்களே சொல்லிருக்க. அதுக்காக ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்ண? ஐயோ ஐயோ. சரி ரகு, நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. எனக்கு டைம் ஆச்சு, நான் காலேஜ் கிளம்புறேன். ஓகே பாய். இப்ப அவ சொன்ன ஆறுதல் கண்டிப்பா என்ன லவ் பண்றான்னு நான் முடிவு பண்ணிட்டு எந்த ட்ரெஸ்ல எனக்கு கடைசி ஆறுதலா இருந்தாலோ அதே ட்ரெஸ் அவ போட்டுட்டு வர்றனிக்கு என்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ண. எனக்கு முன்னாலே தெரியும் இப்படி நடந்து பேன. என்ன சொல்ற திவ்யா? நான் உன்கிட்ட பழக ஆரம்பிச்சதே நல்ல ஃப்ரெண்ட்ங்கிற ரிலேஷன்ஷிப்ல தான். அத நீ லவ் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி கிறுக்கு தனமா நடந்துக்கறியே, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கண் முன்னாடி நிக்காத, போயிடு. என்னடா இது, இவ்வளவு நெருங்கி பழகியும் நம்மள ஃப்ரெண்ட் சொல்லி அசிங்கப்படுத்திட்டாளே. ஒருவேளை இந்த இடத்துல சினிமா ஹீரோ மாதிரி ஒருத்தர் இருந்தா என் நேரம் குடும்பமே நடத்திருப்பா. கடவுளே, இப்படி எனக்கு நானே ஆறுதல் தேடிக்கிட்டேன். இது என்ன நமக்கு புதுசா? இந்த ஜூனியர் கேர்ள்ஸ்ல தான் எவ்வளவு நாம லவ் பண்ணணும். எஸ், சாரி, டோன்ட் மைண்ட். சாரி. ஐயோ, செல்லு மிஸ் ஆயிடுச்சே.
அய்யோ செல்ல மிஸ் ஆயிடுச்சு. எங்க மிஸ் பண்ணீங்க? தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. மறந்து போய் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்க போறீங்க. இல்லை நவீன், எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? என் நம்பரை போடுங்களேன். சொல்லுங்க. 9840303056. ஹலோ சார், இந்த செல்லு மிஸ் ஆயிடுச்சு. ஏன்பா செல்லெல்லாம் பத்திரமா வச்சுக்கூடாதா? எங்க இருக்கீங்க ப்ளீஸ்? சரி சரி, என்ன ரேட்டு? ஹாய். என்னது, யார் நீங்க? என் பேர் ரகு. மார்னிங் உங்க டிபன் பாக்ஸ் தட்டி விட்டேன், அதான். ஐயோ, என்னது சாப்பாடா? ஆமா. முன்ன பின்ன தெரியாதவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்லைங்க. பரவாயில்லைங்க, சாப்பிடுங்க. எனக்கு பசிச்சா நானே சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்ஸ், நீங்க போலாம். தேவி. என்னங்க தேவி? என்னங்க எந்தேறி? பொழுது விடிஞ்சிருச்சா? எழுந்துருன்னு சொல்றேன்ல, போய் குளிச்சுட்டு வா. சீக்கிரம் இப்போ வா. ஆமா. போங்கிறம்ல இரு, இப்படி சொன்ன நீ கேட்க மாட்டேன், நான் வர்றேன். என்ன சொல்ற? சரி சரி, அழுதது போதும், போய் குளிச்சுட்டு வா. நான் தான் சொன்னல்ல, முதல்ல கேட்கல, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா.
और फोन पनानो नंगा थैंक्स हेलो ना सेल मिस पन्ने फोन पेस रहे आ सुलंगे कहाँ से इंगे टेल सर दही विसंजे सेल ने कुर्तर ना सर आ नाने को 12:30 कॉल पनेंगे थैंक यू सर ओके ओके वेलकम இவள கண்டுக்காம போய் தான் கவுக்கணும் என்னங்க அங்க என்ன பண்றீங்க Dress மாத்திட்டு வந்து உட்கார் தேவி சாப்பிடலாம் உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் நான் தான் பரிமாறுவேன் என்னடா நான் உங்களை எப்படிலாம் தப்பா நினைச்சிட்டேன் தெரியுமா நான் தப்பா நடந்துக்கிட்டதுனால தான் நீ தப்பா நினைச்ச தெரியுமா ஹாய் நேத்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனீங்க நான் தான் உங்களை மறுபடியும் டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் சொன்னல்ல சரி இப்ப என்ன வேணும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும் நீங்க சீனியர் அதுல என்ன சந்தேகம் ஐ அம் 3rd இயர் பிகாம் உங்க ஃபர்ஸ்ட் இயர் நோட்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட் இயர் First year notes? Huh? Mm. Okay. Saravana, சாப்பிட போலாமா? என்னடா சாப்பிட போலமா என்னதாண்டா ஆச்சு திட்லி நீயே சொல்ற அவளுக்கு என்னடா குறை வச்சேன் ரெண்டு குழந்தைங்க வேற இப்படி பண்ணிட்டாளடா என்னடா புரியற மாதிரி சொல்ற
யங்கோட வாழ புடிக்கலன்னு அவளுக்கு பிடிச்சவனோட லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டானா? அழாது அழாதுடா, வாடா வீட்டுக்கு போலாம். குழந்தைங்களுக்கு இது தெரிய வேணாம், சொன்னா கேளுவா. டெய்லி பேப்பர்ல பார்த்தா இவன் பொண்டாட்டிய அவன் வச்சதுனால கொலை, கல்யாணமாயும் புருஷனை விட்டுட்டு கள்ள காதலால் மனம் உடைந்து கணவன் தற்கொலைன்னு படிச்சிருக்கேன். இப்ப என் ஃப்ரெண்டு சரவண அதான் சரவண அவன் எவ்வளவு நல்லவன்னு தெரியுமா? போயிட்டா தே ஓடே போயிட்டா. இந்த பார், ஒரு பேச்சுக்கு இந்த மாதிரி நீ பண்ண நான் சாக மாட்டேன், உன்னை கொன்னுடுவேன். ஹாய். ஹாய். இதான் நீங்க கேட்ட நோட்ஸ். கொடுங்க. ஏன் கட்டா இருக்கு? பார்த்தா தெரியலையா? விட்டடிச்சுதான் பாஸ் பண்ண. இத வச்சு எப்படி படிக்க முடியும்? இந்தாங்க, வேண்டாம். சார், உங்க செல் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? செல் எடுத்துட்டு என்ன டீஸ் பண்றியா? ஐயோ, அடிக்காதீங்க. ஏய், செல் போடுறா. ஏய், ஐயோ, என் ரிங்க காணுமே. என்ன சொல்றீங்க? ஓடி பிடிச்சு விளையாடும் போது எங்கேயோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் எடுக்கலமா, நான் எடுக்கல. செல்ல தொலைச்ச நான் வந்து மாட்டினேன்.
இப்ப மோதிரம் தொலைச்சிருக்க யாரு வந்து மாட்ட போறாங்களோ ஓகே ஓகே மோதிரம் தானே நான் வாங்கி தரேன் எப்படி யாருக்கு தெரியும் எவன் வீட்டுல இருக்குன்னு என்ன சிரிக்கிறீங்க உங்க நகை வைக்க போறீங்களா எங்க உங்க மோதிரம் எத்தனை கிராம்ஸ் 3 கிராம்ஸ் நாளைக்கு சேம் டைம் இதே இடத்துல மீட் பண்ணுவோம் பை மெலடி எங்கடி தாலி மெட்டிலாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் உன் புருஷன் தெரியும்ல பத்திரமா எடுத்து வச்சிருக்கேங்க ஒரே நிமிஷம் இங்க பாரு காலேஜ் போகும்போது தாலி மெட்டி எல்லாம் போட்டுட்டு போனா அது வந்து மறுபடியும் சொல்றேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஊரை ஏமாத்திரியா இல்ல என்ன ஏமாத்திரியா ஞாபகம் இருக்கட்டும் பா இருக்கா அங்க போய் என்ன பாரு போ பார்த்தல்ல ஐயோ சிரிச்சிட்டு போறாளுங்க சிரிச்சாங்க ஆமா சிரிச்சாங்க அதுவும் கேவலமா சிரிச்சிட்டு போனாங்க கேவலமா சிரிச்சாங்களோ நக்கலா சிரிச்சாங்களோ அது முக்கியம் இல்ல என்ன பார்த்து சிரிச்சாங்கல அதுதான் மேட்டர் ஐயோ மானம் போடு வந்து தொல தேவி என்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சா சரியான நேரத்தில் அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அதுக்கு முன்னால அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியணும் ஆமா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா உன்னை பிடிக்காமல உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்ல எவ்வளவு அழகான பசங்க நம்ம காலேஜ்ல இருக்காங்க அவங்கெல்லாம் விட்டுட்டு ஏன் கூட பழகிறியன்னு இப்ப வேணுங்கிறியா வேண்டாங்கிறியா ஐயோ
உன்னோட பணிவும் அன்பும் இப்படி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா நிறைய பிடிச்சிருக்கு. அட் த சேம் டைம் நான் யார்கிட்டயும் இப்படி பழகினதே இல்லை தெரியுமா? என்னமோ தெரியல, உன்கிட்ட தான் இப்படி இருக்கேன். ஐ லைக் யூ ஸோ மச். எனக்கு ஒரு காதலி கிடைக்க போறா. குட்டி நடு ரோட்ல நின்னு கத்துனா காதலி கிடைக்க மாட்டா, கல்லற தாண்டா கிடைக்கும். ஓரம நின்றா மூஞ்சு முகரையும். இப்படி சந்தோஷமா இருந்த நேரத்துலதான் தேவி ஒரு உண்மையை சொன்னா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. என்ன மட்டும் ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறான்னு கோபத்தோட உச்சிக்கே போயிட்டேன். ஆனா அவளோட பிரச்சனை அதுக்கும் மேல. சுருக்கமா சொல்ல போனா, குரங்கு கையில பூ மாலை கொடுத்த கதை. இவ்வளோ நல்ல பொண்ணை தண்ணி அடிச்சு டார்ச்சர் பண்றது, கொடுமை பண்றது, வீட்டில் வச்சு வெளியே பூட்டிட்டு போறது, இதெல்லாம் தேவி என்கிட்ட சொல்லும் போது நான் என்ன பண்றதுன்னு தெரியல. தேவி, எப்படி உன்னால இவ்வளவு அழுத்தங்களை மனசுல வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியுது? பழகி போச்சு. கூட பழகும் போதும் பேசும் போதும் மனசாட்சி குத்தும். யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைக்கும் போதுதான் நீ என்கிட்ட பழக ஆரம்பிச்ச. அதரகு, உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு. இது வரைக்கும் கல்யாணம் முடியாத பொண்ணுங்களை தான் லவ் பண்ண, அவளுங்க என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. நான் ஃபீல் பண்ணல, ஆனா இப்போ ஒரு பொண்ணு செட் ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். அது கல்யாணம் முடிஞ்ச பொண்ணா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. Yeah, come in. Sir, actually yesterday... அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம், ஆஃபீஸில் என்கிட்டேயும் பேசுகிற, அதர் ஸ்டாஃப் கிட்டேயும் பேசுகிற. உன் மேரிட் லைஃப்பில் எதுவும் பிரச்சனை இல்லையா? ஐ மீன் உன் ஹஸ்பண்டு? நோ சார், பிகாஸ் என் ஹஸ்பண்ட் என்ன முழுசாக நம்புறாரு. அட் த சேம் டைம் ஒரு பொண்ணு அவ ஹஸ்பண்ட தவிர வேற ஜென்ஸ் கிட்ட பேசினாலோ அவ தப்பு பண்ணிடுவான்னு யாரு யோசிக்கிறாங்களோ அது அவனுக்கு அவ மேலேயே நம்பிக்கை இல்ல. அல்லது ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நதிங், யூ மே கோ. பெரிய தொல்லையா போச்சு. வாட் ஹேப்பன்? ஒரு வாரமா முடிஞ்சிருச்சான்னு கேட்டாரு. நேத்து கொண்டு போனதுக்கு இன்னைக்கு கொண்டு வர சொன்னாரு. இன்னைக்கு கொண்டு போனதுக்கு சார். ஜானகி, கம் டு மை ரூம். ஓகே சார்.
சார். யா ஜானகி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட கேட்டதை வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. யா சார், ஐ நோ, டோன்ட் வரி. நம்பலாம் இல்ல? ஷூர் சார். தேங்க்ஸ், யூ கேரி ஆன். ஓகே சார். ஹாய். கிளாஸ் ஓவரா? ஃப்ரீ விட்டுட்டாங்க. ஓ, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நம்மள சொல்றாளோ? மோதிரத்தை சொன்னேன். இந்த மோதிரம் உனக்கு தான். எனக்கா? வேண்டாம், தொலைஞ்சு போயிடுச்சு, நான் வீட்டுல சொல்லிட்டேன். இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் கேட்டேனா? ஏன் கூட இருக்கும்போது தானே உன் மோதிரம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, லீவ் இட். சரி, நான் கிளம்புறேன். இந்த நேரத்தில் டூ வீலர் இல்லாம போச்சே. பிடிச்சிருக்கிறதுனால கோவப்படுறாளா இல்ல பிடிக்காம கோவப்பட்டு போறாளான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. திவ்யாவை நான் அடைஞ்சே தீரணும்னு நான் திருட ஆரம்பிச்சப்ப என்னோட சீனியர் கவிதா வீடுன்னு தெரியாமையே நான் திருட போயிட்டேன். அவளுக்கும் எனக்கும் இருந்த பழக்கம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மாதிரி இருந்துச்சு. இருட்டில் மட்டும்தான் எப்படி, அது வரைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவளை விட எனக்கு மனசில்லை. அடிக்கடி அவள் வீட்டுக்கு போவேன், அவள் கூட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவேன். தேவியை பார்த்ததுக்கப்புறம் நான் அங்கே போனதில்லை. இப்போ என் மனசு உடனே இப்போவே பார்க்கணும் போல இருக்கு. ஹாய் தேவி, நீ எப்படி இந்த வீட்டில்? அவருக்கு இங்கிருந்து ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கு. ஆமாம், நீ எதுக்கு இங்கே வந்த சொல்லு. அது ஏற்கனவே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த வீட்டில் இருந்தான், அவனை பார்க்க தான் நான் இங்கே வந்தேன். அப்படியா? அதுக்கு வாசல் வழியால வரணும். என்னமோ, போ, நாளைக்கு காலேஜில் கேட்டுக்கிறேன். கிளம்பு. ரகு சொல்கிறேன்ல, கிளம்பு. கவிதா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதும் என் மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு. எனவே அவளால் தானே தேவி விட எனக்கு தெரிஞ்சது. தேங்க்ஸ் டு கவி அண்ட் காட். சும்மா அனவசியமா திட்டாத. பின்ன என்னமா, ராத்திரி திருட்டு பையன் மாதிரி வீட்டுக்கு வந்தா கண்ணே மணியன்னு கொஞ்சம் வசைவாங்க? இல்ல, உன்ன பாக்கணும்னு தோணுச்சு, அதான் வந்த. உண்மையிலே என்ன பார்க்க வந்தியோ இல்ல திருட வந்தியோ? நோ நோ, ஏன் அப்படி சொல்ற? நீ கல்யாணமான பொண்ணுன்னு எப்போ சொல்லிருக்கியா இல்ல உண்மையான தோட்டத்தை காமிச்சிருக்கியா?
இல்லையே. இதோ பார் தேவி, அவ அவ லவ் பண்ண பொண்ணுக்கு வேற எவன் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் லவ் பண்ண பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. சாரி ரகு, ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டாவே இருப்போம். வேற வழி இருந்துதானே ஆகணும். தனியா தான் இருக்காளா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? யாருமே இல்ல, அவ மட்டும்தான் இருக்கா.
தூக்கம் போய் காஃபி எடுத்துட்டு வா. ஏன் அழுற? என்னாச்சு? செத்து போயிடலாம்னு தோணுது ரகு. உன்ன நான் எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையான பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி மனசு நொந்து போயிருக்க. ஒவ்வொரு நாளும் அனுமனுமா துடிக்க துடிக்க செத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு, ட்ரெஸ், நகை, செலவுக்கு பணம் இதெல்லாம் கொடுத்தா நல்ல புருஷனா ஆயிடுவானா? எனக்கு உங்க சந்தோஷம்தான் முக்கியம். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க ஹஸ்பண்ட மாத்திருவோம். நிஜமாவா? ஆமா. எப்படி? இப்ப நான் கொடுக்கற ஐடியாவை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் திருந்தி நல்லா இருப்பாரு. ஓகேவா? என்ன இப்ப சந்தோஷமா? இனிமே நீங்க எப்பவும் அழவே கூடாது. சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? ஓகே. நெல்லடி, என்னடி 8 மணி வர தூக்கம்? நைட் எல்லாம் படிச்சிட்டு இருந்தேன், அதான் எந்திரிக்கவே முடியல. இந்த காரணம் எல்லாம் சொல்லாம காபி எடுத்துட்டு வா. எட்டு மணி வரைக்கும் தூங்க கூட எனக்கு உரிமை இல்லையா? வாங்க போலாம். அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? தேவி, டீ எடுத்துட்டு வா. சொன்னபடி தேவி அவ புருஷனுக்கு மருந்து கலந்து கொடுத்தா. Thank you.
தண்ணி அடிச்சு மருந்து சாப்பிட்டதுல அவ புருஷன் மயங்கினது பைத்திய மாதிரி நடந்துகிட்டது. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன பண்றது, அவன் திருந்தனுமே. தேவி, தேவி, தேவி தண்ணி எடுத்துட்டு வா. தேவி, என்ன பாத்துட்டு இருக்க? யாராவது பாத்துட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட கூடாதுல, அதனால தான். ஓ, அப்புறம் உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? ஃபைன். நேத்து ட்ரிங்க் பண்ணல, ஆனா அவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. பார்த்தா பாவமாவும் இருக்கு பயமாவும் இருக்கு. டோன்ட் வரி, கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆயிடுவாரு. இதுவரைக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் என் வீட்டுக்காரருக்கு தெரியாது. அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் உன்னை விட்டு விலகணும், அவ்வளவுதானே? நான் அப்படி சொல்லல. தெரியறதுக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் இவ்வளவு எமோஷனல் ஆகுறாரு, தெரிஞ்சா என்னாகுமோன்னு பயமா இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் தேவி, நாம பேசுறது பழகிறது எல்லாமே தப்புதான். தேவி, காலேஜில் உன்னை முத முதல்ல பார்த்தப்போ உன்னையும் காதலையே தான் பார்த்த. நீ இன்னொருத்தனுக்கு வைஃப் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நானே மாத்திக்கிட்டேன். என் மேலயும் தப்பு இருக்கு. நான் மேரேஜ் கேர்ள்னு உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். ஆனா என் ஹஸ்பண்ட் பண்ண டார்ச்சர்ல இருக்கும் போது உன்னோட மீட்டிங், நீ பேசினதும் பழகினதும் ஆறுதலாவும் நிம்மதியாவும் இருந்துச்சு. நான் அதுலயே முழுகிட்டேன். தேவி, நான் பொறுக்கிதான், ஆனா இன்னொருத்தன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற அளவுக்கு நான் கேவலமானவ இல்ல. என்ன டயலாகா? ஃப்ரெண்டா இருக்க மாட்டியா? அதுவும் தப்புதானே தேவி? மேரேஜுக்கு முன்னால ஒரு பொண்ணு பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது தப்பில்ல. ஆஃப்டர் மேரேஜ் எந்த ஒரு விஷயத்திலையும் 99% ஜென்ஸ் தன்னோட வைஃப் A to Z நம்மளோட தான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல மிஸ் ஆக மிஸ் ஆக தேவையில்லாத பிரச்சனைகள், டைவர்ஸ், கள்ளக்காதல் இப்படி நிறைய. சரி, அதை விடு. நீ உன் புருஷன் கூட என்னைக்கு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறியோ அன்னில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட். இது எனக்காக இல்ல, உனக்காக, உன் சந்தோஷத்துக்காக.
ओके कलमलमा मैडम कॉलेज போலீங்களா கிளாஸ் அட்டெண்ட் பண்ண பிடிக்கல சாரி டியூட்டியை கட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்னமோ தெரியல देवी इनेंगा
பேக் எடுத்துட்டு வாயே. சரி. நான் எப்படி இருக்கேன்? என்ன திடீர்னு கேக்குறீங்க? சும்மா சொல்ல. ஃபைன். அவ்வளவுதானா? வேற என்ன சொல்லணும்? சொல்லுங்க சொல்றேன். தேங்க்ஸ். நாளைக்கு காலையில கோயிலுக்கு போலாம். இப்போ ஆபீஸ்க்கு போங்க. ஓகே, கதவு போட்டுக்கோ. டேக் கேர். பை. என்ன மன்னிச்சிடு தேவி, எனக்கே தெரியுது நான் ஏதோ தப்பு பண்றேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க தப்ப நீங்களே உணர்ந்துட்டீங்கல்ல, அதுவே போதும். இல்ல தேவி, உன்னை அடிச்சது, சாப்பாட்டுல பிராந்தி ஊத்துனது, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. நான் எல்லாத்தையும் அன்னைக்கே மறந்துட்டேன், நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அதெல்லாம் நினைக்கும் போது என் மனசு ரொம்ப வலிக்குது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட், நீயும் எனக்கு அப்படிதான். நீ மத்த பொண்ணுங்க கிட்ட எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ நல்லவன். என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்காரு, அதுக்கு நான் மட்டும்தான் காரணம்னு சொல்லல, நீயும் ஒரு காரணம். இந்த நேரத்துல என் ஹஸ்பண்ட் வந்தா தேவையில்லாத சந்தேகங்கள் வரும். என்னடா தேவி இப்படி பேசுறாள்னு உனக்கு கோவம் வரும். பட் என்னோட சிச்சுவேஷன் அப்படி, இதுக்கப்புறம் நான் காலேஜ் வர மாதிரி இல்லை, என் படிப்பை ஸ்டாப் பண்ண போறேன். ரகு, கரஸ்ல படிக்கலாம்ல, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்குன்னு ஒரு குடும்பம் பொறுப்புன்னு இருக்கு. என் ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணும் போது நான் என்னோட படிப்பை கண்டினியூ பண்ணுவேன்னு கட்டாயப்படுத்தினேன். சில சமயம் யோசிச்சு பார்க்கும் போது அவருக்கு எப்படி இருக்கும், அவர் இப்படி இருந்ததுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குமோன்னு தோணுது. ரகு பிளீஸ், நீ இந்த மாதிரி வராத, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, புரிஞ்சுக்கோ. போயிட்டேன்னு நினைச்சு அவ அழுதா, அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அவளோட உண்மையான நட்பு. என்ன பண்றது, அவளோட புருஷன் அப்படி. இவர் சிட்டி சப்ஜெக்ட்ஸ்
சப்ஜெக்ட்ஸ்னாலும் சரி கிராமத சப்ஜெக்ட்ஸ்னாலும் சரி ஆக்ஷன்ல தனக்கென ஒரு தனி முத்திரையை பதிச்சவர். இப்ப நம்ம பார்க்க போற இந்த திரைப்படத்துல அவர் ஒரு உளவுத்துறை அதிகாரியாக கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. அதனை மறைத்து வில்லனுடைய கூட்டணியில உளவாளியாக இருக்காரு. இதனால அவருக்கு பல்வேறு வகையான பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் எப்படி சமாளிக்கிறாரு, எப்படி கையாள்றாரு அப்படிங்கறத இந்த சண்டை காட்சியின் மூலமாக பாருங்க. என்னங்க நான் ஒண்ணு சொல்லட்டா? என்னமா? இல்ல தைரியமா சொல்ல தேவி. நான் இன்னைக்கு காலேஜ்க்கு போய் படிக்கல, கரஸ்ல படிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதான் நீயே முடிவு பண்ணிட்டிய, பின்ன எதுக்கு? இங்க பாரு தேவி, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். தேவி கிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது, உன்னை பார்க்கணும்னு. வந்தா சாரி கேட்டா, அப்புறம் லைஃப்ல நல்ல ஃப்ரெண்டுனா அது நீ மட்டும்தான் சொன்னா. எனக்கு எதுவும் புரியல. யார் இவன்? இவன் இன்னைக்கு மெட்டி போட்டிருக்கா குட்டி போட்டிருக்கான்னு பேசினோன்னாச்சே, இவ கூட எதுக்கு போறான்? டேய் கடைசியில் அவ கிளாஸ்மேட் பிரபாவை பார்க்கறதுக்கு போறேன்னு போயிட்டா. அவ போறத பார்த்துட்டு இதுதான் இவளோட கடைசி சந்திப்புன்னு முடிவு பண்ண. Nobody.
ஒண்ணுல வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை. தேவி நம்ம கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியாது. இப்ப நான் ஒருத்திக்காக தான் இருக்கேன். நீ இல்லனா இப்ப என்ன ஆச்சுன்னு பொலம்புறீங்க? ஒண்ணு இல்லடா. என்கிட்ட உனக்கு ஏதாவது பிடிக்கலன்னா சொல்லிடு, நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன். கண்டதை போட்டு குழப்பிக்காம சாப்பிட்டு படுங்க. இந்த திலீப்க்கு நான் எப்படி இருக்கணுமோ அப்படியே நடந்துக்கிறேன். காலேஜ் முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. இதுவரை எனக்கு ஒரு காதலே கிடைக்கல. தேவியையும் அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணல. இப்ப அவ எப்படி இருக்கா, என்ன பண்றா, எதுவும் தெரியாது. இந்த 4 வருஷத்துல எத்தனையோ பொண்ணுங்க கிட்ட நான் பழகினேன், சேம் ரிப்ளை. அது என்னமோ தெரியல, என்னோட வாழ்க்கையில காதல் எனக்கு ஒரு எட்டா கண்ணி ஆயிடுச்சு. இருந்தும் என்னோட முயற்சியை நான் கைவிடல. இப்ப நான் மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். வீட்டுல எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இன்பிட்வீன் கேப்லயாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு தேடிட்டு இருக்கேன். பொதுவா எந்த ஒரு விஷயத்திலையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாம ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. அது போல உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இருந்தா என்னோட லட்சியத்துல நானும் ஜெயிச்சிடுவேன்.